ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான கொரியன் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி எதோட விட்டுருந்தோன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியும், பணம் கொடுத்தா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு போகிறாங்க. ஹேன் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ரியா அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்க, இந்த பக்கம் ஹைஸ்கூல் டீச்சரோட வீட்டுக்கு போனப்போ சைட் டேபிள் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிறத கிம்யூன் கண்டுபிடிக்க, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். மிஸ்டர் ஹேன் என்னன்னு கேட்டதும் அவ்வளோதான், யாராவது கிட்ட கொட்டினா தேவையில்ல போகணுன்னு தோணுது. நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்படியா, நீங்கள் எப்படி நம்பி பணம் கொடுத்தீங்கன்னு தெரியல, ஆனால் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நானும் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பணம் வாங்கிட்டு போனவ என்ன சொல்லியிருப்பானா, இதை பாருமா என்ன நம்பு, நீ ஒன்றும் தனியாக வர வேண்டாம், பணத்தை கொடு, நாளைக்கு இந்த இடத்துக்கு வா, நீ யாரை நம்புறியோ அந்த பர்சனையும் நீ தாராளமாக உங்ககிட்ட கூப்பிட்டு வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஜங்கியும் வந்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிறப்போ மிஸ்டர் ஹேன் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் நம்புற பர்சன் நான் இல்லையா, அட்லீஸ்ட் உங்களுக்கு துணையாவது வர நீங்கள் தனியாக போக வேண்டாம், ஏன்னா ரிஸ்க் ஆகிட போகுது, உங்கள் ஹஸ்பண்ட் வராரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ரிஸ்கில் மாட்டிக்கூடாது, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, நான் வரேன் அப்படிங்கிறதுக்கு ஜங்கியும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் எவ்வளோ நேரம் இருந்தால் கேமிங் செட்டில் விளையாண்டுருக்க முடியும், அந்த பையன் வரல, பசிக்குதேன்னு சொல்லிட்டு சாப்பிட வர்றப்போ கிம்பப் மாதிரி என்னமோ கொடுக்குறாங்க, ஆனால் பயங்கர ஸ்பைஸாக இருக்குது, அஞ்சங்கால அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. இன்னங்க காரம் சாப்பிட மாட்டிங்களா, சரி கொடுங்க என்னோட சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. ஐயோ நான் கடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு பரவாயில்லனு சொல்லிட்டு மேல் டீச்சர் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மட்டும்தான் பீர் குடிக்கிறாரு, இவங்க தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஏன் பீர் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஹஞ்சங் சொல்கிறாங்க. அந்த மேல் டீச்சரும் ஏன்னு கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக குடிக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது, குடிப்பேன், குடிச்சா அப்படின்னு புளிச்சிட்டா பேக்க. இந்த பக்கம் ஜங்கி வீட்டுக்கு வர சமயத்தில் குழந்தைய யார் நம்பி விட்டுருப்பாங்க, அந்த கேர்டேக்கர் தான் எகைன் கூப்பிட்டுருக்காங்க, அவங்கள நம்பி தான் விட்டுட்டும் போயிருக்காங்க, வந்து ஹாப்பியாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த கேர்டேக்கரை வந்து நம்புறதுக்கான காரணம் குழந்தைய அவங்க எதுவும் பண்ணல இல்லையா, இப்படி பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துருக்கலாம், ஆனால் குழந்தைய நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நாளைக்கு நான் நேரத்தில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஸோ என் பொண்ணை காலைல கிண்டர் கார்டன் பஸ்ஸில் நீ ஏற்றி விட்டுட்றியா, அதுக்காக நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டு காலையில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், நீ வேணால் இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிட்டு நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணுறேங்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒர்க் எனக்கு ஓகே தான், நான் எகெயின் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க பயங்கர ஹாப்பியாக, ஐய் இன்னைக்கு ஹீ என் கூட இருப்பான், நாங்கள் ஜாலியாக ஒரே பெட்டில் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குஷியாக இருக்க, இந்த பக்கம் ஹேண்ட்ஸ் அங்கே தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு தான் ஆல்கஹால் கண்ட்ரோல் இல்லை போல் இருக்குது, ஆசைப்பட்டு குடிச்சு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்காங்க, கேக்க பக்கேன்னு சிரிக்கிறாங்க, கண்டமேனிக்கு என்னமோ பேசுகிறாங்க. ஆமாப்பா மேல் டீச்சர், உனக்கே கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, பொண்ணுங்களுக்கு உன்ன மாதிரி பேசுகிறதா பிடிக்கும், லிசன் பண்ணுற, நான் பேசுகிறத கேட்குற, கேர் பண்ணி பார்த்துக்கிற, பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு மேன் அப்படின்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும், உனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற மேல் டீச்சருக்கு, அப்போது உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன, என்னை பார்த்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போது உங்களுக்கு உங்கள் பார்வையில் நான் எப்படி, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங் எப்படி, ஒன் நைட்டோட ட்ராஷ் தானண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ்வளோ போதையில் கூட ஹஞ்சங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் ஐயோ அவன் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க, இவங்க தேடிட்டு இருந்த ஹைஸ்கூல் பையன் இப்போ தான் கேம் விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வரான், தம போதில் இருந்ததுனால அவன் கொஞ்சம் தள்ளி வர்றப்ப பேர் சொல்லி கூப்பிட்டுருவாங்க, அவன் உஷராய் ஓட ஆரம்பிச்சிடுறான், ஐயோ பேசாமல் இருங்க ஹஞ்சாங்க, அவங்க எவ்வளோ தூரம் வரப்ப சத்தம் போட்டு கூப்பிட்டீங்க, நாம் அவனை பிடிக்கிறதுக்காக நிற்கிறோன்டா ஓடிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு, ஆனால் பிடிக்க முடியல, பின்னாடி ஹஞ்சங்கும் ஓடி வராங்க, செமையாக ஓடி வந்ததில் பாதி போதை வர தெளிஞ்சு போச்சு போல இருக்கு, அப்படியே உட்காந்துட்டாங்க, வயிறு வேற வலிக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல் டீச்சர் கேட்க தெரியல, வாமிட் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வயிறெல்லாம் குழப்புதுங்கிறப்போ சரி இதுக்கு மேலே இவங்களுக்கு பிடிக்க முடியாது, உஷாராயிட்டாங்க, இது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு டாக்ஸியில் பிடிச்சி கொடுக்குறாங்க. டாக்ஸியில் போகிறப்போ மெயில் டீச்சர் மெசேஜ் பண்ணுறாங்க, இன்றைக்கி பயங்கரமான ஹார்டான டே, இவனுங்களை ஓடி பிடிக்கிறதுக்கே நம்ம தனியாக சாப்பிடணும் போல இருக்குது, நாளைக்கு நீங்கள் வர வேண்டாம், எந்த கேமிங் சென்டருக்கு அந்த பையன் விளையாட வரான்னு தெரிஞ்சு போச்சு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், இன்றைக்கி டேட் சூப்பராக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஒரு அளவுக்கு ஹஞ்சங்குக்கு வந்து போதை தெளிஞ்சு போச்சு. ஓ இன்னைக்கானனால நீ டேட்டுன்னு எடுத்துக்கிட்டியா, அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் தன்னோட ரூமில் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கிம்யூன் பார்த்துட்ருக்கா. என்னமோ ஏதோ ஒன்று வந்து கிம்யூனுக்கு மண்டைக்குள்ளே உரைச்சிக்கிட்டே இருக்க டவுட்டாக இருக்குது. உடனே சன்னுக்கு கால் பண்ணி, சன் நாளைக்கு நாம் உங்கள் அப்பா இறந்து போன வீட்டுக்கு எகேன்னு போகலாமாங்கிறதுக்கு அவன் எதுக்குன்னு கேட்குறான். இல்லை நான் வந்தப்போ என்னோட ஒரு காது இயரிங் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் அப்படிங்கிறதுக்கு அந்த பையனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹஞ்சங் வீட்டுக்கு வராங்க, ஒவ்வொரு ரூபா போய் பார்க்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அங்கே ஒர்க் பண்ணுறேன் அந்த வெயிட்டர் பொண்ணு கூட தான் ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாரு. இட்ஸ் ஓகே ஹஞ்சங், இதெல்லாம் ஏற்றுக்கோ, இட்ஸ் ஓகே அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு கடைசியில் முடியாமல் உட்காந்து பயங்கரமாக அலறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில் விடியுது, விடிஞ்சதும் நேரத்துலையே மிஸ்டர் ஹேனை கூப்பிட்டுக்கிட்டு ஜங்கி அந்த ஹார்பருக்கு வராங்க. அந்த பர்சன் பணம் வாங்கிட்டு போனாலே அவன் சொன்ன இடத்துக்கு, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணியும்
ஜங்கியோட ஹஸ்பண்டும் வரலை, பணம் வாங்கிட்டு போனவனும் வரல புரிஞ்சு போச்சு. பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. மிஸ்டர் ஹேன் வந்து, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேண்டாம், யார் வரமாட்டாங்க அப்படின்னு ஜங்கி அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஜங்கிக்கு யார்கிட்ட சொல்லி அலறதுன்னு தெரியல. அதனால கிம்மி உன்னை கூப்பிட்டு, என் ஹஸ்பண்ட் இறந்து போனதால தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்தது, அதை நான் தொடாமையே வச்சுருந்தேன், அது என் பொண்ணு ஃப்யூச்சரில் அவளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு வச்சுருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் செத்ததுக்காக வந்த காசு, அதை வச்சு நாங்கள் வாழக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஃபஸ்ட் டைம் அந்த பணத்தை எடுத்து நான் கொடுக்க வேண்டியதாக போச்சு, அதுவும் என் புருஷன் வருவாருன்னு நம்பி எனக்கு நம்பிக்கை கொடுத்து பணம் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்து ஏமாத்துக்காரங்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். அதை நினைக்கிறப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கிம்யூனுக்கு எப்படி சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ப்ளீஸ் ஜங்கி, இதை விட்டு சீக்கிரம் வெளியே வந்துடு, அதை சீக்கிரம் மறந்துடுங்கிறாங்க. இல்லை, என்னால் அது முடியவே முடியாது. எனக்கு இன்னும் புரியாத விஷயம் என்னென்னா, அவன் பணம் வாங்கிட்டு போனான் இல்லையா, என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பாட்டு இது அப்படிங்கிறது அவன் கரெக்டாக சொன்னான். என் ஹஸ்பண்டை பற்றி அவன் சொன்ன சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது, அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? எனக்கு இப்போ கூட அவன் ஏமாத்திருப்பான்னு தோணலை. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் வரப்போ பிடிப்பட்டுட்டாங்களோ, அந்த இடத்துல அவங்கள மறுபடியும் அடைச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கண்ணாடிக்கார மேலே டூ எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, அதனால் இன்றைக்கி நான் மீட் பண்ண வேண்டாம், எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரனுக்கே தெரியாமல் கண்ணாடி ஸ்காஃப் எல்லாம் போட்டுட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறான், அந்த பொண்ணை வேற தொட்டு தொட்டு பேசுகிறான். இதுவா சங்கதி, ஏண்டா பொண்டாட்டியும் ஏமாற்றிட்டு என்னையுமா ஏமாத்துற அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த கண்ணாடிக்கார கூட இருந்த பொண்ணுக்கு தன்னை யாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. கண்ணாடிக்கார ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு போனதும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க டூயங்க ஒரு மாதிரி சைடு கண்ணால் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அங்கே வந்தவர், மேடம் ஒரு சின்ன இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கோம், எதுக்காக கிடையாது யாரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை, உங்கள் ஃபோனை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இதை பாருங்கள் நான் ஒரு பெரிய லா ஃபர்மில் ஒர்க் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, என் ஃபோனை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு அங்கேருந்து போக பார்க்க ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்க, அவசரமாக போகவும் முடியல, போக ட்ரை பண்ணி விழுந்து கால் செம்மையாக பிடிச்சிக்கிச்சு, எழுந்து நிற்க கூட முடியல. அங்கே என்ன ஒரே கசகசன் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரன் அந்த பொண்ணை வந்து எட்டி பார்க்குறாங்க. டூ எங்களுக்கு இப்படி விழுந்து வாரிட்டோமே தான் இருக்குது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அந்த சன் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு கிம்யூன் அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு அகேன் வராங்க. சன், எல்லா இடத்துலையும் தேடு, என்னோட இயரிங் இங்கே தான் எங்கே விழுந்திருக்கும், சோஃபா கடையில் தேடுன்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்தவங்க அந்த பெட்ரூமில் இருக்கிற சைட் டேபிளையும் பார்த்துட்டு அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹை ஸ்கூல் டீச்சர் கூட இவங்க அன்றைக்கி இங்கே ஒன்றா இருந்திருப்பாங்க, அப்போது அந்த கேண்டில் இந்த சைட் டேபிளில் தான் இருந்தது. இப்போ அது இங்கே இல்லை, கீழே விழுந்து உடஞ்சிருந்தா கூட அதோட பீஸ் எங்காவது கிடக்கணுமே. ஸோ இது எக்ஸாக்டாக மிஸ் ஆயிருக்குன்னா, ஒன்றா வந்த கொலகாரம் அதை எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லைனா இதை வச்சு தான் ஹைஸ்கூல் டீச்சரை அடித்து மர்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஹைஸ்கூல் டீச்சரோட தலையில் யாரோ பலமாக தாக்கியிருக்காங்க, மண்டையோடு உடஞ்சி அதிக ரத்த போக்கால் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஆனால் இது எப்படி சன்கிட்ட சொல்கிறது, ஏன்னா அந்த கேண்டிலை கிஃப்டாக கொடுத்ததே இவங்க தான். என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ போலீஸ் ஸ்டேஷனில் டூ எங்கே கூப்பிட்டு வராதே கண்ணாடிக்காரன்தான். எதுக்காக டூ எங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஏன் என்ன சந்தேகப்படுற, நீ என்ன சந்தேகப்படுற அளவுக்கு நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்லை, இந்த காலோட உன்னால் நடந்து மேலே போக முடியாது அப்படின்னு உப்பு மூட்டை தூக்கிட்டு கொண்டு வந்து விடுறாங்க. ஆக்சுவலாக டூ எங்குக்கு இந்த கண்ணாடிக்கார மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு டேட் பண்ண பர்சனாச்சே, அந்த ஃபீலிங்ஸோடு பேசுகிறாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உன்னோட கல்யாண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அதுக்காக உன் ஒய்ஃபை சீட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, அம்மா தாயே நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஐட்டம் பாரு அப்படின்னு கண்ணாடிக்காரனும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே என் ரூமுக்கு வரியா அப்படின்னு டூ எங்கள் ஒரு மாதிரி கேட்குறப்போ, இன்னும் மாறவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணாடிக்காரன் பார்க்குறான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் ஜங்கி வீட்டுக்கு வரங்க. வீட்டுக்கு வரப்போ அவங்களால ரொம்ப உடம்பு முடியல, ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அது அந்த பேபி சிட்டர் பொண்ணும் பார்த்துட்டு உடம்பு முடியலீங்களா அவங்களுக்கு, சரி நீங்கள் படுங்க, உங்களுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ரெடி பண்ணுறேன், குளிச்சுக்குவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போய் அதை ரெடி பண்ணுறப்போ இந்த பக்கம் கிம்யூன் ஒரு கேண்டில் வாங்கிட்டு அந்த பையனோட வீட்டு கதவை தட்டுறாங்க. சண்டை இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்ப அமைதியாக, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணதும் அந்த பையன் தான் வந்து கதவை திறக்கிறான். இதை பார்ப்பா, அன்றைக்கி நீ ஒரு லேடியை பார்த்தேன்னு சொன்னியே, அந்த லேடி வெளியே வந்தப்போ கையில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேண்டிலை காட்டுறாங்க. இப்போ அந்த பையனோட அம்மா வந்துட்டு, ஏன் என்னோட பையனை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டுருக்கீங்க, போலீஸ் என்னோட சாட்சியத்தை பெருசாக எடுத்துக்கல, அவனையும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த பையன் கொடுப்பான் பாருங்க ஒரு ட்விஸ்ட், ஆமாம் நான் பார்த்தேன், அந்த வீட்டிலேருந்து வந்த லேடி இந்த மாதிரி தான் கையில் ஒன்று வச்சுருந்தாங்க, ஆனால் அது ரெட் கலரில் இருந்தது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த சீன்ஸையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த லேடி கையில் இதே மாதிரி கேண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கா, ஆனால் ரெட் கலரில் இருந்தது, வந்தவன் இந்த பையன் பார்க்குறத பார்த்துட்டு ஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இந்த பையனுக்கு அதெல்லாம் கோர்வையாக சொல்ல தெரியல, அந்த லேடி கையில் இதே மாதிரி இருந்தது பட் ரெட் கலரில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறா கிம்யூன், இல்லையே நான் கொடுத்த கேண்டில் எல்லோ கலர் ஆச்சே, ரெட் கலரில் இருந்திருக்காதே, அப்புறம்தான் புரியுது கண்டுபிடிச்சிட்டேன், நான் நினச்ச மாதிரி அதுதான் மர்டர் வெப்பன், அதை வச்சு தான் ஹைஸ்கூல் டீச்சரை தலையில் அடித்து மர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த ரத்தம் பட்டதால தான் அந்த கேண்டில் ரெட்டாக இருந்திருக்கு, இந்த பையனும் அந்த கேண்டிலை ரெட் கலரில் பார்த்துருக்கான் அப்படின்னு பிடிச்சிட்டாங்க.
இந்த பக்கம் ஜங்கி வந்து குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வர சமயத்தில் அந்த பேபி சிட்டரோட பொண்ணு ஹீ வந்து ஜங்கியோட ஃபோனில் தான் யாரோ கிட்ட ஆமாம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கா. அதை நோட்டீஸ் பண்ண ஜங்கி இருந்துட்டு அம்மாடி ஹீ அது என்னோட ஃபோனாமா அப்படின்னு டக்குன்னு ஃபோன் வச்சுட்டு அந்த பாப்பா ஓடிடுது. யாருக்கிட்ட தான் பேசியிருப்பா அப்படின்னு கடைசியாக பார்த்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் காலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா, நம்பர் கூட வராமல் அந்த கால் வந்திருக்கு. இந்த பொண்ணு இத்தனை நேரம் இந்த காலாக பேசிகிட்டு இருந்தா பொண்ணு புரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சீனை கட் பண்ணால் சன்னுக்கு கோவம் வந்துடுது. உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கே ஒரு கேண்டில் இருந்தது மிஸ் ஆனது எப்படி உங்களுக்கு தெரியும், அதுதான் மர்டர் வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஏன்னா அந்த கேண்டில் ஒரு கிஃப்ட்டு. அப்படியா, அது கிஃப்ட்னா உங்களுக்கு எப்படி தெரியும், எங்கள் அப்பா வீட்டில் அப்படி கேண்டில் இருந்தது எப்படி தெரியுங்கிறதுக்கு, ஏன்னா அந்த கிஃப்ட்டை கொடுத்ததே நான் தான். என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுப்பேனான்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப சிலர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா என்னோட ஹைஸ்கூல் டீச்சர், அதனால தான் கொடுத்தேன். போதுமா, யார் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ அது அங்கே மிஸ் ஆகுது, அதுதான் மர்டர் வெப்பன். இதுக்கப்புறமாக இங்கேருந்து நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கலாம், உனக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிம்யூன் கார் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இந்த பக்கம் அந்த பார்லரை தான் காட்டுறாங்க. எகேன் அந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பார்ட் டைம் கேலை பிடிச்சி ஹேர் வாஷ் பண்ணி விடுறேன், மசாஜ் பண்ணி விடுறேன்னு உட்காந்து, என்னாச்சு கொஞ்ச நாள் உங்கள் ஓனர் ஜங்கி சரியில்லைன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்கிற, ஜங்கியும் வந்து தான் புலம்பிருப்பாங்க போல இருக்கு, ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறதா சொல்லி ஒருத்த வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டா நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் இந்த பார்லர் லேடி கேட்டுட்டு, அவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா, ஆமாம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்குங்கிறாங்க. சரி அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏமாத்துறவனுக்கு எப்படியே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வச்சிருப்பாங்க கேட்டால் கிடைக்கணும் அவனுக்கு எப்படி தெரியுங்கிறப்போ, அது எப்படிங்க எனக்கு தெரியும், எனக்கு ஒன்று தான் புரியல, நீங்கள் அதிகமாக எங்கள் ஓனரமாக ஜங்கி மேலே ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க, எனக்கு என்னமோ நீங்கள் அவங்கள பற்றியே கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னதும், அப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பார்லர் லேடிக்கும் தெரியல. அப்போ இவங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. ஐயோ என் ஃபோன் ரிங் ஆகுது, இருமா பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க ரிங்கான ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபோனை அட்டன் பண்ணி யாரோ கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த பொண்ணு வந்தப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக அவள் கோட்டெல்லாம் கழட்டி வச்சுருப்பா இல்லைங்களா, அந்த கோட் பாக்கெட்லேருந்து ஒரு கீ எடுக்கிறாங்க. காஃபி ஷாப்போட கீ தான், ஒன்று ஜங்குக்கிட்டே இருக்கும் இன்னொன்று இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அதுவும் காலில் யாரோ கிட்ட பேசுகிற மாதிரி. அப்படிங்களா, இப்போ நான் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டேனுங்களே, இங்கே நாளைக்கு வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இதில் மெழுகு மாதிரி அச்சடுத்துக்கிறாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் மிஸ்டர் ஹேனோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஹேன் யாரோ கிட்டே கால் பேசிகிட்டு இருக்காங்க, டீம் லீடர்னு சொல்லி பேசுகிறாங்க. டீம் லீடர், எனக்கு என்னமோ அந்த ஜங்கி பொண்ணுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு தான் தோணுது, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன், பொறுத்திருந்து தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஸ்டர் ஹேன் யார் என்னன்னு ஒன்றுமே தெரியல. காலை கட் பண்ணிட்டு பொண்ணு எழுந்து வந்திருப்பாங்க, ஹேனோட பொண்ணு. என்னம்மா எதுன்னு பார்க்க போகிறப்போ ஃபோனுக்கு பக்கத்தில் மிஸ்டர் ஹேனோட பர்ஸ் இருக்குது, அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கிஃப்ட் கூப்பன் மாதிரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லைங்களா லோட்டோன்னு சொல்லிட்டு அது இருக்குது. அப்போது நம்ம நாலு ஹீரோயின்ஸும் சேர்ந்து யாரோ ஒருத்தங்களை மர்டர் பண்ணாங்களே, அங்கே கூட லோட்டோ அப்படின்னு ஒரு கிஃப்ட் கூப்பன் கிடச்சிதே, அது கண்ணாடிக்காரங்கிட்டையும் ஒன்று இருந்தது, இப்போது இந்த மிஸ்டர் ஹேன்கிட்டையும் இருக்குது. அப்போ ரெண்டு பேரை யார் அவங்க மர்டர் பண்ணியிருப்பாங்க? இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அங்கே செக் பண்ண வந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த கிஃப்ட் கூப்பன் கிடச்சிருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து பார்த்துட்ருக்கப்போ ரெண்டு போலீஸ்காரங்க வந்த கார்லேருந்து தான் சவுண்டு கேட்குது. வந்து பார்த்தா கார் கண்ணாடி யாரோ கல்லை கொண்டு உடச்சிருக்காங்க. டே யார்டா அது, புது கார் வாங்கி கொடுத்துருக்காங்கடா டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஏன்டா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னதும் இன்னொரு போலீஸ் இருந்துட்டு, அங்கே யாரோ ஓடுற மாதிரி தெரியுது, வாங்க ஃபஸ்ட் அவனை போய் பிடிப்போம், எனக்கு என்னமோ இங்கே அவன் தான் சவுண்டெல்லாம் மேக் பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு போலீஸ் டைவர்ட் ஆகி அங்கே யாரையோ துரத்திட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சோன்னு சொல்லி அந்த டெட் பாடியை இந்த நாலு லேடிஸும் எடுத்து டிக்கியில் போட்டு க்ளோஸ் பண்ண, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.